ஹாய், நான் சும்மா விளையாட்டுக்கு என்ன பண்ணேன், இதுதான் கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்துலேருந்து நான் பறிக்கிறது வந்து திருட்டு கொய்யா பழம்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதே மாதிரி வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிளகு தக்காளி பழம் யாருமே பறிக்காததை பறிக்கும்போது இதுவும் திருட்டு பழம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது நான் வச்சு உண்டாக்கலை, யாரோ வச்சு உண்டாக்கியிருக்காங்க. ஆனால் நான் போகிறதுக்கும் நான் அங்கே புழங்குறதுக்குமான அனுமதி இருக்குது எனக்கு. அங்கேருந்து நான் பறிக்கிறத நான் வந்து ஒரு ஃபன்னுக்கு விளையாட்டுக்கு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னை பார்த்தா என்ன தெரியுது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இல்லை யார்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற இங்கிதம் தெரியாத அளவுக்கு நான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை வீடியோவில் கரெக்டான விஷயங்களை மட்டும்தான் செய்வேன், எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வேன். சும்மா தேவையில்லாமல் ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரியோ ஒருத்தருக்கு உரிமையான பொருளை திருடி அவங்கள வந்து வேதனைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் பண்ணுற வீடியோ வந்து நான் போகிற இடத்துல வர்ற இடத்துல இருக்கக்கூட நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலைகளை மட்டும்தான் நான் வீடியோவை எடுக்கிறேன். இங்கே நான் ஒன்று பறிக்கிறேன் அப்படின்னா இதை நான் திருடிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னால் இது இங்கேருந்து பறிக்கிறது திருடாயிருமா? இதை தான் நான் வச்சு உண்டாக்குற செடி. இதில் அந்த கொய்யா மரம் வைக்க முடியாது. அதனால் இதுலேருந்து பறிக்கும் போதும் நான் சில நேரம் சொல்லுவேன், இது வந்து என் வீட்டு செடி தான், இன்னைக்கு என் வீட்டு செடி நான் இப்போ திருடிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னான்னா கூட ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லுவேன். நான் என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸாக கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல.